ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து திருநெல்வேலி அல்வா ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்கும். அண்ட் விநாயகா ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரெடிஷ்னலாக ஹேண்ட்மேட் ஸ்டைலில் திருநெல்வேலி அல்வா செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவங்க வந்து எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கி தான் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது, ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கே இருந்தீங்கனாலுமே ஆர்டர் பண்ணலாம், அமேசானில் இருக்குது அவங்களோட லிங்க்கு, அமேசான் லிங்க்குமே போடுறேன், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ஸும் போடுறேன், நீங்கள் வாங்கி அவைல் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்கள் லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் என்ரிச் ஆகும் டேஸ்ட்டுனாங்க, ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக திருச்சி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், திருச்சி சீரீஸ் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ இவன் வந்து குட்டி பையன் வந்து ரொம்ப அலும் பண்ணிட்டு இருந்தான், எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க ரெண்டு நாள், எங்களை எங்கேயா கூட்டிகிட்டு போங்கும் போது. ஸோ நம்ம நிறையா நான்வெஜ் சாப்பிட்ணும் அண்ட் நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. அண்ட் இவங்ககிட்ட கேட்ட போது எங்கே போகலாங்கும் போது ஒரே வார்த்தை சொல்லிட்டான், எங்கே போகலான்னு சொன்னேன், அப்சல்யூட் பார்பிக்கு தானே? எஸ் இரு நான் சொல்லிடுறேன். ஸோ அப்சல்யூட் பார்பிக்கு போகலான்னா, ஸோ அப்சல்யூட் பார்பிக்கு வந்து நான் ரெகுலராக வர இடம். அண்ட் லாக்டவுன்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கி ரிவ்யூ பண்ணோம், சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கும் போது இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வைஃபும் இருக்காங்க, அவங்க வீடியோவில் வரமாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நான் இவனும் வீடியோவில் வரமாட்டான், கடைசியில் ஒரு ஃபன் பார்ட்டுக்கு மட்டும் இவனை கூட்டிகிட்டு வருவேன். நீ வரியா? ஓகே நீ வர. ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க லாக்டவுனுக்கு அப்புறம் எப்படி இருக்குது எல்லாமே வந்து வீடியோவில் இருக்கும். ஸோ கோயம்புத்தூரில் பார்பிக்யூஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது காட்டிடலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். கேஷுவலாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், சிம்பிளாக நீட்டாக ஒரு ரிவ்யூ பண்ணுவோம், நல்ல சின்ன ஃபன்னாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ், நார்மலாக கிரில் கொண்டு வந்து வைப்பாங்க, பட் நான் என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸை காட்டிடுவோம். ஏன்னா நிறைய நாள் கழிச்சு நம்ம பார்பிக்யூ வரும், அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டார்டர்ஸ் இருக்கா இல்லை அதே தான் தராங்களா என்னென்ன தராங்கிறது, ஏன்னா நம்ம 2 மாதத்தில் எல்லாமே மறந்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷீக் கபாப், அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஹரா பரா கபாபு, அண்ட் அமெரிக்கன் சீசி பொட்டேட்டோ, இல்லை நல்லா ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, கிறிஸ்பி கார்னு அண்ட் தந்தூரி லெக். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஷீக் கபாப்லேருந்து போகலாம். எனக்கு எப்போவுமே இந்த மட்டன் ஷீக் கபாப் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் இருக்கும், நான் டிப்ஸு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஷீக் கபாப், பார்க்கும் போதே நல்ல ஜூஸியாக டெம்ப்டிங்காக இருக்கும். வாவ், என்ன தான் லாக்டவுன் முடிஞ்சாலுமே இந்த மாதிரி பார்பிக்யூல உட்காந்து நல்லா ஷீக்கை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஷீக் காட்டுறேன் பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஆனியன்ஸு எல்லாமே போட்டு அண்ட் மட்டனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு பைட் போகலாம், பட் அது போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா அமெரிக்கன் சீசி பொட்டேட்டோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக அந்த கஜூன்ஸ் ஸ்பைஸை போட்டு, ஸோ ஆனியன்ஸு சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பெருசாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பொட்டேட்டோ வந்து சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்காங்க, அண்ட் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா சாஸ் போட்டிருக்காங்க, அந்த சாஸ் வந்து சூப்பராக இருக்குது, மேலே நல்லா ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இதோ நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக கிறிஸ்பி கார்ன் போயிடுவோம். ஸோ கிறிஸ்பி கார்ன் எல்லாத்துக்குமே தெரியும், குழந்தைங்க வந்தால் இந்த ஐட்டத்தை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க, நம்மளுக்கே பிடிக்கும் இந்த மாதிரி. உங்கள்கிட்ட கிடைக்கிற ஸ்டாண்டர்டான ஒரு கிறிஸ்பி கார்ன், கிறிஸ்பி கார்ன் வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹரா பரா கபாப், ஸோ இது கம்ப்ளீட்டாக வெஜ், அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா சாஸ் நார்மலாக தனியாக வைப்பாங்க, அண்ட் நம்மளுக்காக டாப்பிங் பண்ணி கொடுக்க சொன்னேன். வெஜ் லவர்ஸ்க்கான ஒரு சூப்பரான டிஷ்ஷு, நம்ம நார்மலாக தெரியும் வெஜ் லவர்ஸில் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு வெஜ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு மசாலா ஆட் பண்ணி சூப்பர் க்ரீமியாக இருக்குது அண்ட் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல சாஃப்டாக இருக்குது அண்ட் சூப்பராக குக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தந்தூரி லெக், நான் இந்த பீஸ் எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பீஸ் நல்லா ரோஸ்ட்டாக இருந்தால் பிடிக்கும், ஆனியனை மட்டும் சைட் பண்ணி இந்த லெக்கை கடிச்சிட வேண்டியதான். இவங்ககிட்ட லெக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஏன் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுகிறேன்னா, சுற்றி ஆளுங்க இருக்காங்க, நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய நாள் ஆச்சு, திருச்சியில் செம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். வாவ், சூப்பரான ஒரு லெக், அண்ட் அந்த லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மசாலா கோட் பண்ணி அண்ட் நல்லா குக்காக இருக்குது. இப்போ தந்தூரிங்கும் போது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு கரெக்டான
டைமில் வெளியில் எடுக்கலன்னா ரப்பரி ஆகிடும், சாகி ஆகிடும். பட் சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து மயனீஸ் இருக்குது, புதினா சட்னி இருக்குது, சில்லி சாஸ் இருக்குது. பட் நான் இதை இன்னொரு ஒரு வாய் கடிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு வருவோம். ஒரே வாயில் லெக்கு காலி பார்த்தீங்கன்னா, பாதி லெக்கு இந்த பக்கம் இருக்க காலி, அந்த குடுமி பாட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை முடிச்சோன்னா கிரில் ஐட்டமில் என்னென்ன இருக்குது, ஸோ என்னென்ன ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்பிக்யூல வைக்கிற எல்லா ஸ்டார்டர்ஸுமே வந்துருச்சு. ஸோ அவங்க கிட்ட நேம் சொல்ல சொல்லிடுறேன், ஏன்னா நம்ம இது சொன்னோன்னா நாரிடும். லெபனீஸ் ப்ரான்ஸ், பெரி பெரி ஃபிஷ், கல்மி சிக்கன், அச்சாரி பன்னீர், பார்பிக்யூ வாட்டர்மெலன், தாய் கிரில் வெஜ், ஹரியாலி மஷ்ரூம், பார்பிக்யூ பைனாப்பிள். இந்த மாதிரி சூப்பர் ஃபன் நடக்கும். ப்ரோ ஃபஸ்ட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ப்ரோ வெஜ்ஜே போயிடலாமா? வெஜ்ஜு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலன்னா, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கு வச்சு தான் எடுக்கணும். தொட்டுக்கிட்டு தெரியாதனமாக தொட்டுறாதீங்க, கை புகஞ்சிரும். நான் வந்து என்ன பண்ணேன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று பீஸ் மட்டும் எடுக்கிறேன். என்ன பண்ணலன்னா, பைனாப்பிள் இருக்குது, வாட்டர்மெலன் இருக்குது, பன்னீர் இருக்குது, மஷ்ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு மஷ்ரூமோட ஸ்டார்ட் பண்ணவா? ஸோ குட்டி பையன் சொல்கிறதே கேட்போம். ஃபஸ்ட்டு மஷ்ரூமு, ஸோ ஹரியாலி மஷ்ரூம். ஸோ அங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு போர்டு போட்டு வச்சுருப்பாங்க, காரமாக இருக்குதா? நான் சொல்கிறேன், நல்லா இருக்கா? காரம் இல்லை, எனக்கு காரமாச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் காரமாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்குது, அந்த ஒரு புதினாவோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக, ஹரியாலிங்கமும் நம்மளுக்கு தெரியும், அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர். நார்மலாக இந்த பன்னீர் வந்து இந்த கார்னர் எல்லாமே ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். செம சூடு, சூப்பரான ஒரு பன்னீர். அண்டு பன்னீரோட நேம் வந்து அச்சாரி பன்னீர். நல்லா அந்த லைட்டாக ஊறுகாய் ஃப்ளேவரு, நல்லா டேங்கியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் பன்னீர் வந்து இந்த வீக்கான மெனு இது. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஹரியாலி பன்னீராக இருக்கலாம், அச்சாரி மஷ்ரூமாக இருக்கலாம், அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பைனாப்பிள். என்னோடய ஃபேவரட் பார்பிக்யூலே வந்தீங்கன்னா எனக்கு இந்த பைனாப்பிள் தான் ஃபேவரட் ஆகும். இது இல்லாமல் இன்னொரு ஒரு பைனாப்பிள் இருக்குது. வாவ், வெஜ் வரும்போது எல்லாத்தையும் சாப்பிட்டியா? ஓகே, ஜூஸ் இங்கே இருக்கு, நான் ஜூஸ் வாங்கிட்டேன், ஜூஸ் வாங்கிட்டேன். இவன் பண்ணியிருப்பான் இந்த வேலைங்கிறது தெரியும். பைனாப்பிள் சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ஹைலைட்டே வந்து பன்னீர் அண்ட் பைனாப்பிள். ஸோ வாட்டர்மெலன் நம்ம இது வரைக்கும் கிரில்லில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், ஸோ ரெகுலராக ட்ரை பண்ணதில்லை. வாட்டர்மெலன் நல்லாயிருக்கு, பட் பைனாப்பிள் அண்ட் பன்னீர் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம கை தான் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரான்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த டெயில் பார்ட்டை மட்டும் இவங்க வச்சுருப்பாங்க, பட் நம்ம அதை வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர். அண்ட் ப்ரான் வந்து மஸ்ட்டு ட்ரை. இது வேணுமா? சரி, அவன் மெனு படிக்கிறானமா? குட்டி பையன் சாப்பிடவே விட மாட்டேங்கிறான். சிக்கன் ஆக்சுவலி இதில் விட்டிங்கன்னா நிறைய ரோஸ்ட் ஆகிடும். நீ சாப்பிட்ட என்ன சாப்பிட விடணும்ல? வா, சிக்கன் நல்லா சூடாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீ பைனாப்பிள் சாப்பிட்ட, இதை வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கையில் தொட்டாலே அந்த ஒரு புகை வருது. வா, இதெல்லாம் வந்து இதில் போட்டு தான் சாப்பிட்ணும். ஆக்சுவலி வாய் புகையாமல் இருந்தால் சரி. இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை கட் பண்ணி இப்போ எடுக்கிறேன். நல்லா ஆவி பறக்க பறக்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஆவி பறக்குது. தெரியுதா ப்ரோ? ஆ, சூப்பரான ஒரு சிக்கன். அண்ட் நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, ஐ மீன்ஸ் ஸ்பைசிங்க மாதிரி நல்லா ஃப்ளேவரியாக இருக்குது, நல்லா வாய் புகஞ்சிருச்சு. அண்ட் ஆக்சுவலி கிரில்லில் வந்து உங்களுக்கு வந்தோடனே எடுத்து சாப்பிட்ணும், இல்லைனா உங்களுக்கு வந்து கிரில்லில் வந்தோடனே நீங்கள் எடுத்து சாப்பிட்ணும், இல்லைனா அது ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கடைசியாக வந்து ஃபிஷ்ஷு. ஸோ ஃபிஷ்ஷு நான் அப்படியே ஒரு கால் வந்தது, அதுக்கு நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், சூப்பராக இருந்தது. ஃபிஷ்ஷும் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஏழு ஐட்டத்தில் நான் ரிப்பீட் எது போவேன் அப்படின்னா சிக்கன், நான்வெஜ் எல்லாமே போயிடுவேன். வெஜ்ஜில் வந்து எனக்கு பைனாப்பிளும் பன்னீரும் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது.
மெயின் கோர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கன் ரைஸு, கொஞ்சம் பிரியாணி, தால் ரைஸு, அப்புறம் மக்னி, சிக்கன் மக்னி எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளன்னா லைட்டாக சிக்கன் ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டாண்டர்டான ஒரு சிக்கன் ரைஸ் பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணி எக்கோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிக்கனும் சாப்பிட்றேன் தம்பி. உங்கள்கிட்ட ஹைதராபாத் பிரியாணி தான் இருக்கும். வாவ், நார்மலாக எனக்கு வந்து இந்த ஜீரக சம்பா பிரியாணியும் சரி, சென்னை பிரியாணியும் சரி, ஹைதராபாத் பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் மசாலா வந்து உங்களுக்கு தனித்தனியாக ஒட்டும். எப்படி சொல்லணும்னா, ஒரு லேயர் ஆஃப் மசாலா இருக்கும், ஒரு லேயர் ஆஃப் அந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கும், அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் கிரேவி இருக்குது. ஸோ இந்த சிக்கன் கிரேவி அதை வந்து இந்த ஹைதராபாத் பிரியாணி கூட போடலாம். ஏன்னா ஹைதராபாத் பிரியாணி நார்மலாக காரமாக இருக்காது, ஓரளவுக்கு அந்த மசாலாயே இருக்கும். இந்த மசாலாவும் கம்மியாக தான் எடுத்துருந்தேன். இந்த முறுக்கு மக்னி அது ஆக்சுவலி பட்டர் சிக்கன் கிரேவி தான், சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தால். அண்டு ஏன்னா மெயின் கோர்ஸ் கம்மியாக எடுத்துருக்கேன்னா நிறைய ஐட்டம் இருக்குது. நூடுல்ஸ் நல்லாயிருக்கு, அண்ட் நூடுல்ஸ் அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிச்சதாம்மா. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா அந்த தாலை மிக்ஸ் பண்ணி இந்த அப்பளம் தான், அப்பளம் பாஜி இருக்குதா, பாஜியெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ தால் வித் அப்பளம். வாவ், பர்ஃபெக்ட் பப்பு பூவா. இவ்வளோ ஐட்டம் ஸ்டார்டர்ஸ் அடித்து நொறுக்கும் போது பிரியாணி, தால் ரைஸு, அப்பளம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ் வந்து செலக்டிவாக தான் எடுத்துருக்கோம். குலாப் ஜாமு வித் ஐஸ்கிரீமு, ப்ரௌனி கூடிய ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் ஃப்ரூட் சலாடு, ஏகப்பட்ட டெசர்ட்ஸ் இருந்தது. அண்டு பின்னாடி ஒரு கவுண்டர் தெரியும், எல்லோரும் நின்றுருப்பாங்க. ப்ரோ அதை காட்டுங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து நம்ம ஒரு பிரியாணி இல்லைன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அங்கே இது சென்னை ஸ்டைல் பாஸ்மதி பிரியாணி வச்சுருக்காங்க. தெரியாமல் போச்சு, தெரியும் அங்கே அண்டா அண்டா வச்சுருக்காங்க. நம்ம இந்த சைடே சுற்றிட்டு ஐஸ்கிரீம் மேக்கிங் பார்த்துருப்பீங்க, அந்த ஐஸ்கிரீம் கந்தரகோலாம் ஆயிடுச்சு. வேறு செய்ய சொல்லியிருக்கேன், அது மேபி சாப்பிடுவேன். இல்லைனா இவன் கூட இருக்காண்டே. குட்டி பையா, நீ எல்லாமே சாப்பிட்டியா டெசர்ட் எல்லாமே? சரி, நீ என்னமோ சாப்பிட, நான் ஃபஸ்ட்டு குலாப் ஜாம் வித் ஐஸ்கிரீம் எடுக்கிறேன். ஸோ இவங்களோட குலாப் ஜாம், ஆக்சுவலி இவங்களது குலாப் ஜாம் குட்டியாக இருக்கும், ஒரு 10, 20, 30 ஐஸ்கிரீம் வித் குலாப் ஜாம். சார் சொல்ல விடுங்க சார். வா, வெனிலா ஐஸ்கிரீம், குலாப் ஜாம் வித் ஐஸ்கிரீம் சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இருந்தது, அது பக்கத்தில் இந்த ஜெல்லி, ரேபரி எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்கா எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லாயிருக்கு. அண்ட் இன்னொரு இது என்னென்னா ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும். என்னோட பர்சனல் சாய்ஸ் தான். ஷாக் இருக்குதா? ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சூப்பர். சரி, ஃபைனல் ரிவ்யூ சொல்லிடலாமா? ஃபைனல் ரிவ்யூ சொல்லிடலாமா? சரி, எப்படி இருந்தது நீ ஃபஸ்ட்டு சொல்லு. எனக்கு ஃபுகோ, தால், ஃப்ரெம் ஃப்ரைஸ், அப்புறம் சிக்கன், சில்லி சிக்கன், அப்புறம் தால், நூடுல்ஸ், கேரட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது. கொஞ்சம் அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நிறைய நாள் கழிச்சு இந்த ஒரு டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரான ஒரு டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு குரல் கூட வந்தோம். பார்த்தீங்கன்னா செம ஒரு ஃபுட்டு. எனக்கு ஸ்டார்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சது, ஸ்டார்டர்ஸும் சரி டெசர்ட்ஸும் சரி. அண்ட் நான் அளவாக சாப்பிட்டேன், ஏன்னா நிறையா ஃபுட்டு போயிட்டுருக்கனால டயட். ஓகே, ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப இஷ்டம் இருக்குதாம்மா. ரொம்ப பேசிகிட்டு இருக்கான் வர வர. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போயிட்டு நம்மெல்லாம் டென்த்தில் கூட இப்படி பேசியிருக்க மாட்டோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்னாலும் பண்ணுறானுங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பாருங்கள் மிரட்டுறான். இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம இப்போ பெரியவங்க ஆனால் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல.
ஸோ ஸ்டார்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, டெசர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் உங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வெப்சைட் போனீங்கனால இருக்கும். அண்ட் இது இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க வீட்டில், எனக்கு பார்பிக்யூ பாக்ஸ் வேணும்னா இவங்ககிட்ட வாங்கிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைனிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 week 10 days கழிச்சு தான் வரும், நான் திருச்சி சீரீஸ் முடிச்சுட்டு தான் வரும், இடையில இந்த வீடியோ வரும். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் மக்களும் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி மில்ஸ் அந்த சென்னை மொபைல்ஸ்க்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் அவங்களோட ஃபோன் நம்பர், பல்க் புக்கிங் ஏதாவது பண்ணணும் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்னொரு ஒரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், பாய் சொல்லிடலாமா? நான் சொல்லுவேன் பாய் பாய்.